ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அன்னைக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி நர்சரிக்குள்ள வாங்கினது தொட்டிக்கில் இந்த மாதிரி வச்சுருக்கேன் பார்த்துருங்க. இது வந்து கேன் தண்ணி, அன்னைக்கு பார்த்தீங்கன்னா கட் பண்ணியிருந்தோம்ல, கட் பண்ணி இந்த மாதிரி வச்சுருக்கேன். இது இவ்வளோ அழகாக பூத்துருக்கு பார்த்தீங்களா. இது வந்து கீழே வந்து இல்லை கீழே வந்து நான் வந்து இந்த மண்ணுக்குள்ளே வந்து தேங்காய் சவுரிலாம் முக்கி வச்சுருக்கேன் பாருங்க. தேங்காய் சவுரி வேற தேங்காயில் உள்ள அந்த கழிவுகள், அந்த மாதிரி இந்த பொடி பொடியாட்டு ஒரு மாதிரி மாவு மாதிரி துகள்லாம் இருக்கும்ல, எல்லாம் இந்த செடிக்கு மூட்டில் போட்டு பொதிச்சு வச்சுருக்கேன். ஏன்னா அந்த வெயில் நேரத்தில் வந்து நல்லா குளுமை கிடைக்கும், நல்லா ஈரப்பதமாட்டே இருக்கும், அந்த வேறு வந்து எப்போவுமே ஈரமாகவே இருக்கும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி வச்சுருக்கேன் பார்த்துருங்க. பார்த்தீங்களா எவ்வளோக்குள்ளே நிறைய பூத்துருக்கு அப்படின்னுக்கிட்டு. நிறையவங்களுக்கு செடி வைப்பாங்க, அது எப்படி மெயின்டெனன்ஸ் பண்ணணும், எந்த மாதிரி வைக்கணும் அப்படின்னு தெரியாமல் இருக்குது. அதுக்காக தான் இந்த சின்ன ஒரு வீடியோ. அதனால் கரெக்டாக நம்ம கேனில் வந்து கட் பண்ணும்போது கரெக்டாக கட் பண்ணணும், சும்மா ஏனதுனா இருக்கக்கூடாது. கரெக்டாக ஒரே ஷேப்பில் ரவுண்டாக அழகாக நீட்டாக கட் பண்ணி எடுத்தோம்னாக்கி அந்த தொட்டியும் பார்க்க லுக்காக இருக்கும், லுக்காக பார்க்க அழகாக இருக்கும். கரெக்டாக ஒரு 3/4 அடி ஹைட்டு இந்த மாதிரி இருக்குது. பார்த்தீங்களா எப்படி இருக்குன்ட்டு. இனி இன்னொரு செடி வாங்கி இதில் வைக்கணும் பார்த்துருங்க. நல்லா பார்த்தீங்களா, இது மேலே உள்ளது. இப்படி தான் ஒரு கேன் ஃபுல் கேனாட்டே இருந்துச்சு, நான் பாதியாக கட் பண்ணியிருக்கேன். இது சின்ன ஹோல் இருக்குது, அதில் இதில் ஏதாச்சும் ஒரு பிளாஸ்டிக் பேப்பரோ ஏதோ ஒன்று வச்சு இல்லை அடைச்சிக்கணும். சின்ன பெரிய ஹோலை மட்டும் அடைச்சிக்கணும், வேறு சின்ன ஹோல் ரெண்டு மூணு போட்டுருக்கேன் அதில். பார்த்தீங்களா சின்ன ஹோல் போட்டுச்சிருக்கேன் பார்த்தீங்களா. கம்பியை சூடு பண்ணி அதை வச்சு ஹோல் போட்டு வச்சுருக்கேன். இதுலேயும் அதே மாதிரி சின்ன 4 ஹோல் போட்டு வச்சுருக்கேன். ஆனால் ஏன்னா வடிகால் தண்ணீர் வந்து கண்டிப்பாக வெளியில் போகணும். நம்ம தண்ணி ஊற்றும் போது அப்படியே உள்ள அவ்வளோ தண்ணியாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் வடி தண்ணி வந்து கொஞ்சம் வெளியில் போகணும் பார்த்துருங்க. அதுக்காக வேண்டி போட்டு வச்சுருக்கேன். நல்லா நீட்டாக அழகாக பூத்துருக்குது, சூப்பர் செடியாக இருக்குது. இன்னும் நிறைய முட்டுலாம் இருக்குது, நிறைய முட்டு இருக்குது, அரும்பு இருக்குது. ஏன்னா நான் செடிக்குள்ள வச்ச தொட்டிக்குள்ள வச்ச பிறகு நான் வந்து வீடியோ வந்து எடுத்து அனுப்பல பார்த்துருக்கேன் அவங்களுக்கு. ஆமாம், போன வீடியோவில் வந்து நான் செடிக்குள்ள தொட்டிக்குள்ள வச்ச பிறகு செடியை வந்து நான் வீடியோ எடுத்து அவங்களுக்கு காமிக்கலை, எப்படி நான் தொட்டிக்குள்ள வச்சுருக்கேன் அப்படின்ட்டு வீடியோ எடுத்து நான் காமிக்கவே இல்லை. அதுக்காண்டி தான் இதே வீடியோ மூலமாட்டு இந்த மாதிரி செடி வச்சுருக்கேன். உள்ளுக்குள்ள வந்து அவ்வளோ வெளியில் பார்க்க மண்ணுமே தான் இருக்குது, உள்ளுக்குள்ள அவ்வளோ தேங்காய் நாறு தேங்காய் சவுரி அந்த மாதிரி நிறைய உள்ள வச்சுருக்க முடியுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கான் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இனிமேல் அடுத்த வீடியோவில் நாங்கள் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.